அண்மை செய்தி. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட அமைச்சர் கீதா ஜீவன் விடுவிப்பு என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மேயர் ஜெகன் உள்ளிட்டோரையும் வழக்கிலிருந்து விடுவித்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றம். கீதா ஜீவன், அவரது சகோதரர் ஜெகன் உள்ளிட்ட 5 பேர் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அமைச்சர் கீதா ஜீவன் மீது சொத்து குவிப்பு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. கீதா ஜீவன் மற்றும் அவரது சகோதரர் ஜெகன் உள்ளிட்ட 5 பேர் மீது சொத்து குவிப்பு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது 5 விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட அமைச்சர் கீதா ஜீவன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவரது சகோதரர் ஜெகன் உள்ளிட்ட 5 பேரும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரத்து 1996 முதல் 2001 ஆண்டு வரை திமுக ஆட்சிக் காலத்தில் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினராக அப்போதிருந்த அமைச்சர் கீதா ஜீவனின் தந்தை பெரியசாமி, அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்தார் என்று வழக்கு இருந்தது. அப்போது பஞ்சாயத்து தலைவராக இருந்த கீதா ஜீவனும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தார். அவரது சகோதரர் ஜெகன் உள்ளிட்ட 5 பேரும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தனர். தற்பொழுது இந்த வழக்கில் கீதா ஜீவன், அவரது சகோதரர் ஜெகன் உள்ளிட்ட 5 பேர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்க வீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் நாகராஜன் இணைந்திருக்கிறார். நாகராஜன், விவரங்கள் என்ன? தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் இன்று காலை இந்த வழக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் கூடிய தமிழக அமைச்சராக இருக்கக்கூடிய கீதா ஜீவன் மற்றும் அவரது கணவர் ஜீவன் மற்றும் அவரது தம்பியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாநகர மேயராக இருக்கக்கூடிய ஜெகன் பெரியசாமி மற்றும் அவரது அண்ணன் பெரியசாமி மற்றும் அவரது தாயார் எப்பனேஸ்வரம்மாள் ஆகிய 5 பேர்களும் இங்கு நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் வந்த பிறகு காலை 10 மேலாக தான் அவர் வந்திருந்தார்கள். நீதிமன்ற பணிகள் தொடங்கியவுடன் நீதிபதி இதுக்கான தீர்ப்பை வாசிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் நீதிமன்ற வளாகத்திற்குள் செய்தியாளர்கள் மற்றும் ஊடகத்தினர் யாருமே உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தற்பொழுது கடந்த 2 நிமிடங்கள் முன்பாகத்தான் இந்த செய்தி வெளியானது. அவர்கள் வெளியே வந்திருக்காங்க. அமைச்சர் வெளியே வந்து இதற்கான காரணத்தை கூறினார். அதாவது சம்பந்தப்பட்ட வழக்கு சொத்து குவிப்பு வழக்கில் 5 பேரும், அதாவது அமைச்சர் கீதா ஜீவன் உட்பட அவர் குடும்பத்தினர் 5 பேரும் இன்று இந்த வழக்கில் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்த அனைத்து தகவல்களும் இனிமேல் தான் முழுமையான வெளியே வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதற்கட்டமாக இது தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று அவரது அமைச்சர் கீதா ஜீவன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார். இனிமேல் தான் இது குறித்த கூடுதல் தகவலும் தெரிய வரும். தற்பொழுது அமைச்சர் கீதா ஜீவன் சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அவர் தம்பியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி, அதே போல் அவரது அண்ணன் பெரியசாமி மற்றும் அவர் தாயார் எப்பனேஸ்வரம்மாள், கீதா ஜீவன் அவர்களின் கணவர் ஜீவன் என அனைவருமே இந்த வழக்கில் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. கீதா ஜீவன், அவரது சகோதரர் ஜெகன் உள்ளிட்ட 5 பேர் இந்த சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதை சொல்லும் பொழுது நீதிபதிகள் வேறு ஏதாவது கருத்துக்களை சொன்னாங்களா நாகராஜன்? இல்லை, இது குறித்த தகவல்கள் எதுவும் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையை நீதிமன்றம் தரப்பில் அலுவலர்கள் ஏற்கனவே தெரிவித்தார்கள். அதாவது யாரும் உள்ளே செய்தியாளர்களோ ஒளிப்பதிவோ யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வளாகத்திற்கு வெளியே அனுமதிக்கலாம். நாம் இருக்கும்போது இந்த வளாகத்தின் வெளியே தான் என்று தான் நம்ம செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது வெளியே வந்து அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த தகவல் அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அமைச்சர் அவர்களும் வெளியே வந்து விட்டார். வெளியே வந்து தாங்கள் விடுதலை பெற்றதை உறுதிப்படுத்திவிட்டு தான் சென்றிருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 2001 முதல் 2006 வரை
1 வரை நடந்த வழக்கு, அதன் காரணமாக அந்த நேரத்தில் திமுக ஆட்சியின் போது சொத்து குவிப்பாக வழக்காக பதிவு செய்யப்பட்டது. அது 2003 பதிவு செய்யப்பட்ட வழக்கு கடந்த 19 வருடங்களாக நடந்து வந்த நிலையில்தான் இன்று அந்த 19 வருட வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது குற்றஞ்சாட்டப்பட்ட 5 பேரும், அதாவது முதற்கட்டமாக இது முதல் குற்றவாளியாக அவர் பெரியசாமி தான் சேர்க்கப்பட்டிருந்தார். அப்போது தூத்துக்குடி மாவட்ட சட்டமன்ற, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், மாவட்ட செயலாளராகவும் இருந்தார். அப்போதுதான் வருமானத்துக்கு அதிகமாக 2,31,00,000 வரைக்கும் அவர் சொத்து சேர்த்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் அவரது குடும்ப உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருந்தார்கள், அவரது மகள், மகன் மற்றும் அவரது மனைவி என சேர்க்கப்பட்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் 19 வருடமாக நடந்த இந்த வழக்கு தான் தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. அது இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று நேற்றே தெரியப்பட்டவுடன் இந்த வளாகத்தில் அனைவருமே பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள், வழக்கறிஞர்கள், கட்சியினர் என பெரும்பாலும் அதிகமான எண்ணிக்கையில் சேர்ந்திருந்தார்கள். எல்லோரும் எதிர்பார்ப்புக்குரியதாக இருந்த வழக்கு இன்று அதில் அனைவரும் விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொங்கலி. நன்றி நாகராஜன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். இவங்க வீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க.